எங்களுக்கு செஞ்ச அநியாயம் தான், இவங்க எல்லாம் பட்டு மாயிறாங்க. இந்த வார்த்தைகள் நாங்கள் பாவிக்கிறது பொருத்தமே இல்லை. நாங்க இந்த நேரங்கள்ல நாங்க அவங்களுக்காக துவா செய்யணும். வானத்தை காட்டி சொல்றாங்க, தெய்வ பலாகனை இன்னும் வாழ்றாங்க. நாங்களும் சொல்றோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். யாராவது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் ஒரு குர்ஆனை கேட்டாலும் கொடுக்க தயார் இல்லை. ஆ குர்ஆன் குர்ஆன், இது அவரு மூத்திர கழுவாதவனுக்கு கொடுக்க இல்லதான். என்ன மார்க்கத்தை விளங்கி வச்சிருக்கிறோமோ தெரியாது. ஒவ்வொரு ரமலான்லையும் தொடர்ச்சியாக சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்குது. இந்த வருடம் ஏதோ நிலைமை நல்லா இருக்கும் என்று யோசிச்சா அந்த வருடமும் அப்படி சில சோதனைகள். விலை கூடினு விளங்கினத்தோட சாமானங்கள் எல்லாம் பதுக்கி இப்ப உள்ள ரேட்டுக்கே முழுக்க விற்கிறது பொருத்தமா? பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சா வியாபாரம் நடக்கும், ஆனா லாபத்தை அல்ல அழிச்சு போடுவான் என்று நபி சொன்னான். எங்களுக்கு கீழே ஜகாத் எடுக்க தகுதியானவன் இருக்க நாங்க அவனுக்கு கொடுக்காம வெறுமனே வெளியில உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது பொருத்தமும் இல்லை. அல்லாஹு தஆலா இப்படி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு காரணம் அடியானுடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக. இதா ஸஹ மின்கல் வுது ஃபல் குல்லு ஹயினு வ குல்லு லதி ஃபௌக அத்துராபி துராபு. யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய தொடர்பு தான் தேவை. لا إله إلا الله محمد حبيب الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இந்த முழு உலகத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் தான் படைத்தான், அவன்தான் பரிபாலிக்கிறான், அவன்தான் பாதுகாக்கிறான், அவன்தான் இயக்கி கொண்டிருக்கிறான். என்னென்ன நிலைமைகள் இந்த உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறதோ சகல நிலைமைகளும் அந்த ஒருவனால் தான் வந்து கொண்டிருக்கிறதே ஒழிய வேற எவனாலும் வருவதில்லை. இந்த விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமாக அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே மேலான சகோதரர்களே, சில காலங்கள் சந்தோஷத்துக்குரியதாகவும் சில காலங்கள் கவலைக்குரியதாகவும் சில காலங்கள் செழிப்பானதாகவும் சில காலங்கள் நெருக்கடியானதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சில காலங்கள் ஆரோக்கியமான காலமாகவும் சில காலங்கள் நோய் துன்பங்கள் உள்ள காலமாகவும் இப்படி இந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த வித்தியாசங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலையும் முழு உலக அடிப்படையில் பொதுவான அமைப்பிலையும் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா இப்படி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு காரணம் அடியானுடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக. பொதுவான அமைப்பில் இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொருவருடைய கருத்து என்னுடைய முயற்சியால் என்னுடைய திறமையால் என்னுடைய சக்தியால் என்னுடைய அறிவால் என்னுடைய அதாவது ஆட்சி அதிகாரங்களால் சகலதும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்துக்கள் தான் முழு உலகத்திலேயும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அவ்வளவு நம்பிக்கைகளையும் சுக்கு நூறாக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பொய்ப்பிப்பதற்காக அல்லாஹ் மாற்றங்களை கொண்டு வருகிறான். இந்த கருத்துக்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய இந்த கருத்துக்கள் பொய்மையானது, இது உண்மையானது அல்ல என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக நீங்கள் சொல்வது அல்ல, நீங்கள் நினைப்பது அல்ல, நீங்கள் நாடுவது அல்ல, நான் எதை நாடுகிறேனோ நான் எதை சொன்னேனோ அதுதான் நடக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். எனவே இந்த சந்தர்ப்பங்களில் எங்களுடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் போகணுமே ஒழிய இந்த சந்தர்ப்பங்களில் எங்களோட கவனங்கள் இந்த மஹ்லூக்கின் பக்கம் படைப்பினங்களின் பக்கம் போவதால் எந்த பலனும் இல்லை.
எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் இந்த நிலைமைகளை உருவாக்குறதே ஹாலிக்கின் பக்கம், படைத்தவனின் பக்கம். இந்த படைப்பினங்களுடைய கவனங்களை திருப்புவதற்கு தான் அல்லாஹ் இப்படி நிலைமைகளை உருவாக்குறார். எனவே குறிப்பாக இந்த உண்மைகளை விளங்கினவங்க முஸ்லீம்கள், இந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க முஸ்லீம்கள். நாங்கள் தான் அல்லாஹ்வையும் ஆகிறதையும் நம்பியிருக்கிறோம். அதிகமான மக்கள் அல்லாஹ் ஆகிறத்துடைய நம்பிக்கை இல்லாமல் வாழ்றாங்க, யாரையோ எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வால படைக்கப்பட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நீங்க வணங்கக்கூடியவைகள் இபாது நம்சாலுக்கும், உங்களை போன்ற சில அடியார்கள், உங்களை போல சிலரை நீங்களே வணங்கி கொண்டிருக்கிறீங்க. அந்த உங்களை நீங்களும் படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வணங்கக்கூடியவைகளும் படைக்கப்பட்டவைகள். எனவே படைக்கப்பட்டவைகளால படைக்கப்பட்டவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. படைக்கப்பட்டவைகள் எல்லாம் படைத்தவனின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கிறது. இதுவெல்லாம் முழு உலகத்திற்குரிய அவ்வளவுமே அல்லாஹ்வால படைக்கப்பட்டவைகள். இந்த படைக்கப்பட்டவைகள் அவ்வளவும், அவ்வளவு படைப்பினங்களும், அது உயிர் உள்ளவைகளாக இருக்கட்டும், உயிர் இல்லாதவைகளாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், அல்லது ஏனைய வஸ்துக்களாக இருக்கட்டும், கடல் மலைகளாக இருக்கட்டும், அல்லது மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், அல்லது காட்டில் வாழக்கூடிய வனவிலங்குகளாக இருக்கட்டும், எந்த படைப்புகளாக இருந்தாலும் அந்த அத்தனை படைப்புகளையும், அந்த அத்தனை படைப்புகளையும் படைத்தவன் அல்லாஹ். அந்த படைப்புகள் தானாக இயங்க முடியாது, அந்த படைப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கிறவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே எந்தெந்த படைப்பினங்கள் இன்னொன்றின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கிறதோ, படைத்தவனின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கிறதோ, அந்த படைப்புக்கு இன்னொரு படைப்புடைய தேவையை பூர்த்தி செய்ய இயலாது. சில நேரம் சொல்கிறாங்களே, சிலர்கள் உதவி கேட்குறாங்க, தொடர்ச்சியாக உத்தரத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளவு தான் உதவி செய்ய, எங்களால் எவ்வளவு தான் உங்களுக்கு உதவி செய்யலும், எங்களோட நிலைமைகளும் இருக்கே, எங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கே. இதுதான் உண்மையான கருத்து. மனிதனால் மனிதன்ட தேவையை பூர்த்தி செய்ய இயலாது. ஒருவனால இன்னொருவரண்ட கஷ்டத்தை முடிக்க இயலாது. கஷ்டங்களுக்கு உதவி செய்யணும் கட்டாயம், முடிக்க இயலாது. ஏண்டா, அது முடிவு அவன் கையில தான் இருக்கு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய சகல படைப்பினங்களும், சகல மனிதர்களும் அந்த அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றில் தான் இருக்கு, ரெண்டில் மூணில் நாலில் இல்லை. அவராலையும் பிரச்சனை முடியும், இவராலையும் பிரச்சனை முடியும் இல்லை, ஒருவனால தான் பிரச்சனை முடியும். எங்களோட சகல நிலைமைகளும் சீராக முடியும் ஒருவனால தான். அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எந்த ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அவன் மூலமாகத்தான் எங்களோட பிரச்சனைகள் முடியும். அந்த ராபியத்துல் அதவியா, எனவே அந்த ஒருவனோடு எங்களோட தொடர்புகளை சீராக்குவதன் மூலம்தான் எங்களோட கனெக்ஷனை அவனோட ஒழுங்காக்கி கொண்ட வேண்டா, நிலைமைகளை எங்களுக்கு சாதகமாக, எங்களுக்கு பொருத்தமாக, எங்களுக்கு ஹைராக, எங்களுக்கு நலவாக அல்லாக்குவான். சில நேரம் தோல்வியுடைய தோற்றத்தில் வெற்றியை தருவான். தோற்றத்தை பார்த்தா தோல்வி, ஆனால் முடிவு வெற்றியாக இருக்கும். வெளி தோற்றத்தை பார்த்தா கேவலம், ஆனால் முடிவு கண்ணியமாக இருக்கும். வெளி தோற்றத்தை பார்த்தா கவலை, ஆனால் முடிவு சந்தோஷமாக இருக்கும். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், ஒவ்வொரு காரியங்களுடைய முடிவும் அல்லாஹ்க்கு தான் சொந்தம். முடிவு அல்லாஹ் கையில் தான் இருக்கு. முடிவு யார் கையில் இருக்கு? யார் கையிலையும் இல்லை, அல்லாஹ் கையில் தான் இருக்கு. அதனால் இந்த வெளி தோற்றங்களை வச்சு நாங்கள் முடிவுகள் எடுக்க இயலாது. மக்கள் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருமே இந்த வெளி ரங்கத்தை வச்சு தான் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்களே, இப்படி நடக்குதே, அப்படி நடக்குதே, அது நடக்குதே, இது நடக்குதே, அதால் இதே, இதால் அதே என்று இந்த வெளி கருத்துக்களை, கண்ணுக்கு விளங்கக்கூடியதை வச்சு மக்கள் சொல்லிக்கொண்டும் பேசிக்கொண்டும் கதைச்சு கொண்டும் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறாங்க. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் போதுமானவன்.
அல்லாஹ் குர்ஆன்ல எங்களை பார்த்து கேட்கிறான், எங்களே மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, இந்த மனிதனுக்கு இந்த அல்லாஹ்வுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதாவான்னு கேட்கிறான், இந்த அடியானுக்கு அல்லாஹ் போதாதான்னு கேட்கிறான். நீ ஏன் அவனை விட்டுட்டு வேறொண்டு பார்க்க போறாய், நீ ஏன் அவனை மட்டும் நாடாம வேறொண்டே நாடுறாய், நீ ஏன் உன் கஷ்டங்களை கவலைகளை அவனுக்கிட்ட மட்டும் சொல்லாம வேறொண்டு கிட்டையும் சொல்றாய். கண்ணியமான நபி சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எனக்கு முதலாவது உங்களுக்கு இரண்டாவது முழு உலக மக்களுக்கும் ஆக தேவையானது என்னடா, எங்களோட தொடர்புகளை அல்லாஹ்வோட சீராய். ஒரு பெண்மணி ரபியத்துல் அதவியா ஆரம்பத்தில் ஒரு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்த பெண், தவறுகளை உணர்ந்தாங்க, அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், இரவெல்லாம் பாவத்தில் ஈடுபட்ட பெண்மணி திருந்தி தௌபா இஸ்திஃபார் செஞ்சு இரவெல்லாம் வணக்க வழிபாடுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அவங்க அல்லாஹ்வை இரவேல வணங்குறதுக்காக தன்னை தயாரிச்சு கொண்டு இப்படி ஒரு கருத்தை சொல்லுவாங்களாம், லைதல்லதி பைனி வ பைனக ஆமிரோ வ பைனி வ பைனல் ஆலமீன ஹராபோ இதா சஹ மின்கல் வுது ஃபல் குல்லு ஹயினோ வ குல்லு லதி ஃபௌகத் துராபி துராபோ. யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய தொடர்பு தான் தேவை, எனக்கும் மக்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு கெட்டு போய்விட்டது. ஏண்டா இந்த துனியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அதிகமான மக்கள் இந்த பாவ சிந்தனையும் மாற்றமான செயல்களும் துனியாவுடைய கவலையிலையும் இப்படியே தான் இருக்கிறாங்க. எனவே இந்த மக்களோட தொடர்பு வச்சு வச்சு நானும் கெட்டவளா போனேன், அதனால் இப்போ எனக்கு இந்த மக்களோட தொடர்பு அல்ல தேவை, எனக்கு தேவை உன்னுடைய தொடர்பு தான். இதா சஹ மின்கல் உத்து ஃபல் குல்லு ஹயினோ, உன்னுடைய தொடர்பு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய நெருக்கம் எனக்கு கிடைத்து விட்டால் சகல காரியங்களும் லேசாகிவிடும். அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைத்து விட்டால் சகல காரியங்களும் லேசாகிவிடும். இந்த மண்ணுக்கு மேலே இருக்கிறது அவ்வளவுமே மண்ணோட மண்ணா போயிடும். எனவே மேலான சொல்லே கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஸ்லஹமா பைனஹு வ பைன அல்லாஹ் அஸ்லஹல்லாஹு மா பைனஹு வ பைன கல்கே, யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை ஒழுங்காக்கி கொள்வாங்களோ, சீராக்கி கொள்வாங்களோ, தொடர்பை உண்டாக்கி கொள்வாங்களோ, அல்லாஹ் அவருக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்கி விடுவான், ஒழுங்காக்கி விடுவான். என்ற எல்லாம் அவன் கட்டுப்பாட்டில் தானே, துனியாவில் இருக்கக்கூடிய அவ்வளவுமே அவனால் படைக்கப்பட்டது அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால் இந்த படைப்பினங்களை எங்களுக்கு சாதகமாக, எங்களுக்கு உதவியாக, எங்களுக்கு நலவாக மாற்றுவதும் அல்லாஹ் தான். இதே படைப்பினங்களை எங்களுக்கு பாதகமாக, எங்களுக்கு கெடுதியாக மாற்றுவதும் அவன் தான். அதனால் இந்த வஸ்துக்களை நாடி வேலை இல்லை, அவர்கிட்ட இவர்கிட்ட போயிட்டு மண்டாடி வேலை இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மண்டாடணும் அல்லாஹ் இடத்துல. எனவே எங்களோட செயல்களை வச்சு தான் முடிவுகள் வருது. இந்த நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலைமைகள் தெளிவாகவே சொல்றேன்னா, முஸ்லீம்கள்ட செயலை வச்சு, அது நல்ல நிலைமைகளோ மாற்றமான நிலைமைகளோ. என்ன, நாங்கள் தான் அல்லாஹ்வை நம்பினவங்க, படைச்சவனை நம்பினவங்க, பரிபாலிக்கக்கூடியவனை நம்பினவங்க, மக்கிய அவ்வளவு பேரும் கலிமா சொன்னவர்கள் படைத்தவனை நம்பியவர்கள், கலிமா சொல்லாதவர்கள் படைப்பினங்களை நம்பியவர்கள், மஹ்லூக்கை நம்பியவர்கள், யாராக இருந்தாலும் சரி. அதனால மேலான சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் விளங்கி இருக்கிறோம், எங்கட செயலை வச்சுதான் முடிவுகள் வரும். நாங்கள் நல்ல நடந்தா எங்களுக்கு வரக்கூடிய நலவுகள், அந்த நலவுகளால் மக்கியவங்களும் பிரயோஜனம் அடைவாங்க. நாங்கள் மாற்றமாக நடந்தா எங்களுக்கு வார கெடுதிகளால் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில்
அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அனுபவிக்கிறதுக்கு என்று கொடுத்திருக்கிறது துன்யாவை மட்டும்தான். கலிமா சொல்லாத மனிதன், அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய மனிதர், அவருக்கு நபி சொன்னாங்க சொர்க்கம் துன்யா தான் என்றார். அப்போ அவன் என்ஜாய் பண்ண போகிறது, அவன் அனுபவிக்க போகிறது இந்த கொஞ்ச நாள் தான். அந்த மனிதர் காஃபிராக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளா நிராகரித்த நிலைமையில் மௌத்தா போனா அவன் நிரந்தரமாக கஷ்டப்பட போகிறான். எனவே அவனை அங்கேயும் கஷ்டப்படுத்தி, அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக அவனை கஷ்டப்படுத்தி, இங்கேயும் கஷ்டப்படுத்துறது நல்லமில்லையே, பொருத்தமில்லையே. அவன் நீதமானவனே, அதனால் இரக்கம் உள்ளவன் இங்கே அனுபவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறான். எங்களோட பாவத்தால், எங்களோட தவறுகளால், எங்களோட குற்றங்களால், எங்களை வச்சு வரக்கூடிய சோதனைகளால் அவங்களும் கஷ்டப்படுறான். இந்த சரியான கருத்துக்களை அவங்க எங்களுக்கு, இந்த கருத்துக்களை அவங்க விளங்கினாங்கன்னா அவங்க எங்களுக்கு அடிப்பாங்க. நீங்கள் எல்லாம் ஒழுங்கு இல்லாததுனால தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் என்று சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் ஒழுங்காகுங்க, நீங்கள் எல்லாம் திருந்துங்க, நீங்கள் பாவம் செய்யாதீங்க, நீங்கள் மாற்றமாக நடக்காதீங்கன்னு அவங்க எங்களையே கண்டிப்பாங்க. இந்த உண்மையை சரியாக அவங்க விளங்கி கொண்டாங்கடா. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில் எங்களோட தொடர்புகளை அல்லாவோட சீராக்கி கொள்ளணும். முதலாவது நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் வேலை அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களால் பல தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் நடந்திருக்கு. மேலான சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் அல்லா இடத்துல மண்டாடுவோம். இன்றைய இரவு ஒரு முக்கியமான இரவு. இன்றைக்கு ஷாபானுடைய 14வது நாள், மகரிபோட 15வது இரவு, 15வது இரவு. இந்த இரவு முக்கியமான இரவு. இந்த இரவுகள், இந்த இரவு இபாதத்தில் கழிக்க வேண்டிய இரவு. குறிப்பிட்ட இந்த இபாதத் என்று இல்லை, பொதுவான அமைப்பில் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, சலவாத்துகள் ஓதுறது, சதகாக்கள் கொடுக்கறது, இதை போல என்னென்ன நல்ல அமல்கள் இருக்குதோ அந்த பொதுவான அமைப்பில் அதிகமான அமல்களில் ஈடுபட வேண்டிய இரவு தான் இந்த ஷாபானுடைய 15வது இரவு. இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்றாங்க, சலஃபு ஸாலிஹீன்கள், முன்னோர்கள் சிறந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த இரவை இபாதத்தில் கழிச்சிருக்கிறாங்க, வணக்க வழிபாடுகளில் கழிச்சிருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, 15ஆம் தேதிக்கு புற 15க்கு பின்னால, புற 15க்கு முன்னால் நோன்பு பிடிக்காத ஒருவர் புற 15க்கு பின்னால் நோன்பு பிடிக்கிறது ஹராம், ஹதீஸுடைய அடிப்படையில். அப்போ இந்த நாள்களில் நோன்பு என்று வரக்கொலை அது புற 13, 14, 15, இது வளமையாக ஒவ்வொரு மாதமும் பிடிக்க வேண்டிய நோன்பு. இந்த நோன்புக்கு சிறப்புகள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 நாள் நோன்பை ஒவ்வொரு மாதமும் பிடிச்சா அவர்கிட்ட முழு மாதத்தில் பாவம் மன்னிக்கப்படும் என்றார். 1 to 10 என்ற அடிப்படையில் மாதத்தில் 3 நாள் பிடிச்சா 30 நாள் பாவம் மன்னிக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த நாள்களில் நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தாக இருக்குது. அது போக வளமையாக திங்கள், வியாழன் நோன்பு பிடிச்சி வரக்கூடியவங்க, அவங்க இந்த ஷாபாதனுடைய கடைசி வரைக்கும் நோன்பு பிடிக்க இயலும். அவங்களுக்கு அவங்க வளமையாக பிடிக்கிறவங்க, குறிப்பிட்ட அல்ல, வளமையாக பிடிக்கக்கூடியவங்க, அவங்க தாராளமாக பிடிக்கலாம். அது போக நேர்ச்சையுடைய நோன்புகள் இருக்கு, அது இந்த நாளை மட்டும் வச்சு குறிப்பிடாம பொதுவான அமைப்பில் அவசரமாக பிடிக்க வேண்டியது தான் நேர்ச்சை. நாங்களே ஒன்ற கடமையாக்கி கொள்வது, நேர்ச்சை வைக்கிறேன்டா, எனக்கு கடமை இல்லாத ஒன்றை நான் கடமையாக்குறது. என்ற பிள்ளையுடைய நோய் லேசானா நான் ஒரு நோன்பு பிடிப்பேன், அல்லது 3 நோன்பு பிடிப்பேன் என்று ஒருத்தர் அவர் நேர்ச்சை வைக்கிறார் என்றா, அவருக்கு கடமை இல்லாத ஒன்று அவர் கடமையாக்கி கொண்டார், ஃபர்ல் இல்லாத ஒன்று ஃபர்லாக்கி கொண்டார். எனவே அது அவசரமாக, மௌத்துடைய நேரம் தெரியாது, அதனால் அவசரமாக அந்த நேர்ச்சையை பிடிச்சி முடிச்சிடும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா இமாம்களும் சொல்லக்கூடிய கருத்து, இமாம் ஷாஃபிஈ, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய முக்கியமான இமாம்களும் சொல்கிறாங்க, அதே போல் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல் ஹஜ்ரத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய மதுஹபில் உள்ள பலர்கள் சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த இரவு
இபாதத்துக்குரிய இரவு. துவாக்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, துவா கபூல் செய்யப்படக்கூடிய இரவு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ரொம்ப தேவையோடு இருக்கிறோம், நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறோம். எல்லோருடைய மனோ நிலைமைகளும் அவங்கவுங்களுக்கு தெரியும். என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்று பெரிய யோசனைகளோட கவலைகளோட இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகாஃபு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் மூமினீன். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க மூமின்களா இருந்தா நீங்க தான் சிறந்தவங்க, நீங்க தான் உயர்ந்தவங்க, மேலானவங்க. அல்லாஹ்வோட உதவி இருக்கு, அல்லாஹ்வோட பாதுகாப்பு இருக்கு. நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகள் வாரதால என்ன நடக்குதுன்றா, அடியானுடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் போகுது. எல்லா நிலைமையும் ஒழுங்கா இருக்க போல, கஷ்டம் இல்ல, கவலை இல்ல, பிரச்சனை இல்ல, நோய் துன்பங்கள் இல்ல, சல்லி வந்து கொண்டிருக்குது, நல்ல சம்பாரிச்சு கொண்டிருக்கிறார், திண்டு குடிச்சு நல்லா அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு யோசனையும் இல்ல. கையேந்தி என்னத்தை கேட்கன்னு யோசிக்கிறார். கேட்கறதுக்கு ஒன்றும் இல்ல, எல்லாம் கிடைச்சு கொண்டு தானே இருக்கு. கேட்கறதுக்கும் ஒன்றும் இல்ல, அலூரத்துக்கு சந்தர்ப்பமும் இல்ல. அதனால அல்லாஹ் அடியான் அவனுக்கு முன்னால் அழுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், அதை கொண்டு சந்தோஷப்படுகிறான். எனவே அல்லாஹ் அதுக்கு உள்ள சந்தர்ப்பங்களை, சில நிலைமைகளை உருவாக்கி அல்லாஹ் அதுக்குள்ள சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தாரான். இப்ப கையேந்த வேண்டிய நேரம், அழ வேண்டிய நேரம், எங்களோட தவறு குற்றங்களுக்கு தௌபா இஸ்திஃபார் செய்ய வேண்டிய நேரம். ஒவ்வொரு ரமலான்லையும் தொடர்ச்சியாக சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்குது, தொடர்ச்சியாக. இந்த வருடம் ஏதோ நிலைமை நல்லா இருக்கும் என்று யோசிச்சா, அந்த வருடமும் அப்படி சில சோதனைகள், எல்லா அமைப்புலையும் எல்லோரும் சோதனைகள். நாங்களாவது குறைஞ்சது அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த ஈமாண்ட பரக்கத்தை கொண்டு, இந்த கலிமாவுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுக்குள்ள பேசிக்கொள்ள கொள்ள அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் கிருபை செய்வான், அல்லாஹ் ரஸ்ஸாக், அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்படுத்தியிருக்கிறான். இப்படியாவது எங்களுக்குள்ள பேசிக்கொள்றோம், இப்படியாவது ஒரு ஆறுதல் இருக்கு. கலிமா சொல்லாதவங்களுக்கு என்ன இருக்கு மேலான சகோதரர்களே? ஈமான் இல்ல, அல்லாஹ்வோட ஆகிரத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு? ஒன்றுமே இல்ல. அவங்க எடுத்த வாக்குல இனி ஏசுறது தான் அவங்க மேல, வேற ஒன்றும் இல்ல. ஏசி 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 இந்த பேச்சுக்களை பேசி பேசி கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க மக்கள். மனநோயாளிகள் ஆவிக்கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க, தற்கொலைகளுக்கு தயாராகுறாங்க. அவங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையை பற்றி நம்பிக்கையே இல்லை, சொர்க்கம் நரகத்தை பற்றி யோசனையே இல்லை. படைச்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உங்களோட ரிஸ்க்கு வஃபிஸ் சமாஇ ரிஸ்குகும் வமா துஅதுன், உங்களோட ரிஸ்க்கு மேலே இருக்குது, வானத்தில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வாக்களிக்கப்பட்டிருக்குதோ எல்லாம் வானத்து மேலே தான் இருக்குது. ஹுவர் ரஸ்ஸாகு துல் குவ்வத்தில் மதீன், அல்லாஹ் தான் ரஸ்ஸாக், அல்லாஹ் தான் உணவளிக்க கூடியவன், சகல படைப்பினங்களுடைய ரஸ்ஸாக் அல்லாஹ், அவன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். நாங்க தான் தடமாறி கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மிருகங்கள், இந்த பறவைகள், கடல்ல வாழக்கூடிய மீன் வச்சங்கள் ஃப்ரீ, நிம்மதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அதுவளுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த கவலையும் இல்லை. அதனால தான் நபி சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பினீங்கடா. அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி உங்களுக்கு உணவளிப்பான். பறவைகள் காலையில தான் இருக்கிற இடத்துல இருந்து பறந்து போகுது, அதிகாலையிலே போகுது, வயிறு காலியாகத்தான் போகுது, வயிற்றுல ஒன்றும் இல்லை. அந்திக்கு மாலையில திரும்பி அதில் இடங்களுக்கு வரக்கோல வயிறு நிரம்பி தான் வருது. எந்த ஆட்சி மாறினாலும், எவன் வந்தாலும், எவன் போனாலும், என்ன நடந்தாலும், அதனுடைய ரப்ப அல்லாஹ் அந்த அந்த படைப்பினங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏனென்றா சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வோட திக்ரோட இருக்குது. துஸ்பிஹு லஹுஸ் ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன வஇன் மின் ஷைஇன் இல்லா யுஸ்பிஹு பிஹம்தி. இந்த ஏழு வானமும் ஏழு பூமியும், இந்த வானங்கள் பூமியில உள்ளவைகள், இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எழப்பட்டவைகள்
அத்தனை படைப்பினங்களும் மரம் மட்டைகள் மீன் மச்சங்கள் அவ்வளவுமே அல்லாவை விக்ரி செஞ்சு கொண்டிருக்கே, அல்லாவை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கே, அல்லாட ஞாபகத்தோடு இருக்குதுன்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். நன்றி இல்லாமல் நடக்கிறவங்க நாங்கள் தான். நாங்கள் அல்லாவை மறந்துடுறோம். நிலைமைகள் சீராவக்குள்ள எங்கட கெட்டித்தானே கதைக்கிறோம். கஷ்டங்கள் நெருக்கடி வரக்குள்ள எவனையாவது குறை, இதுதானே நாங்களும் செய்கிறோம். கஷ்டங்கள் நெருக்கடி வரக்குள்ள அவனால தான், இவனால தான், இவன் முசீபத்தால தான், அவன் முசீபத் இல்ல எங்கட முசீபத், நாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுகளோட ஏண்ட முசீபத்தால, ஏண்ட தவறால, ஏண்ட குற்றங்களால. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ள நாயன், நாங்க அல்லாஹ்க்கு எவ்வளவு சுக்குர் செய்யணும். அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு தீன மார்க்கத்தை கலிமாவெல்லாம் எங்களுக்கு தந்தான். அடுத்த முக்கியமான விஷயம், நாங்கள் கவலைப்படணும், இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த கலிமா எல்லோருக்கும் போய் சேரணும். ஏனென்றால் இந்த முழு உலக பிரச்சனைக்கு தீர்வு யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, முழு உலக பிரச்சனைக்கு தீர்வு கலிமாவில் தான் இருக்குது, தீனுல் இஸ்லாத்தில் தான் இருக்குது. யார் என்ன கருத்துக்களை சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது எங்களோட உறுதியான கருத்து. படைச்சவனை விட்டுட்டு படைப்பினங்களை நம்பி படைச்சவன்கிட்ட போனா முடிவு என்ன மேலான சகோதரர்களே? அதனால இந்த எல்லா மக்களோட உலக வாழ்க்கை, எங்கட நாட்டு மக்கள், ஏனைய நாட்டு மக்கள்கள், முழு உலக மக்களோட பிரச்சனைகள் தீரணுமா, கஷ்டங்கள் நீங்கணுமா, கவலைகள் நீங்கணுமா, தேவைகள் பூர்த்தியாகணுமா, அவங்க எல்லாம் நல்லா வாழணுமா, நிம்மதி சந்தோஷமாக வாழணுமா, அவங்களோட எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கணுமா, இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஆக தேவையான ஒன்று தான் கலிமா. அந்த கலிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதை நாங்கள் மட்டும் மூடி மூடி மறைச்சி மறைச்சி, யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் ஒரு குர்ஆனை கேட்டாலும் கொடுக்க தயார் இல்லை. ஆ குர்ஆன் குர்ஆன், இது அவர் மூத்திரம் கழுவாதவனுக்கு கொடுக்க இல்லதாம். என்ன மார்க்கத்தை விளங்கி வச்சுக்கிறோமோ தெரியாது. இது ஏதோ எங்களுக்கு மட்டை இறங்கின மாதிரி தான் நாங்கள் சொல்றோம். இது முழு மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். எங்களையால ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கு மேலான சோதர்களே, அந்த தவறை தவறு என்று நாங்கள் இன்னும் உணர இல்லை. கவலையான விஷயம் அதுதான். தவறு செய்கிறவங்க தவறை தவறு என்று உணர இல்லைன்னா திருந்த கிடைக்காது அவங்களுக்கு. அந்த தவறுக்கு இஸ்திக்ஃபார் தௌபா செய்ய மாட்டாங்க. ஏன்டா அவங்களோட பார்வையில் தவறு இல்லை, அவங்களோட பார்வையில் நாங்கள் எல்லாம் சரி, ரைட் வேல இருக்கிறோம், நேரான வழியில் தான் இருக்கிறோம், இதுக்கு என்னத்துக்கு தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும்னு கேட்பாங்க. நானும் நீங்களும் முதலாவது அல்லாட்ட கேட்க வேண்டிய எங்களோட துவாக்கல்ல ஒரு இதை கேட்கணும், ஏண்ட தவறை எனக்கு உணர்த்தி தாயா, அல்ல உணர்த்து, ஏண்ட தவறுகளை எனக்கு காட்டித்தா, ஏண்ட விலையினங்களை எனக்கு விளங்கப்படுத்து, ஏண்ட குறைகளை எனக்கு காட்டித்தா என்று நாங்கள் அல்லாட்ட மண்டாடுவோம். அப்போ நாங்கள் திருந்த விரும்புகிறோம், நாங்கள் ஒரு நல்லவனாக விரும்புகிறோம் என்றது தான் அவட கருத்து. எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க, எல்லாம் வெறுத்து வைத்திருக்கு, தொங்க கயிறு தேடிக்கொண்டிருக்கிற காலம். நல்ல சந்தர்ப்பம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த, ரப்ப விளங்கப்படுத்துறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த காலங்களில் நாங்கள் யாரையும் குறை சொல்லி கொள்ளாம, யாரையும் மட்டம் தட்டி பேசாம, எங்கட பதுவா தான், எங்களுக்கு செஞ்ச அநியாயம் தான், இவங்க எல்லாம் பட்டு மாயிறாங்க, இந்த வார்த்தைகள் நாங்கள் பாவிக்கிறது பொருத்தம் இல்லை. ஏனென்றா ஹதீஸ்ல வந்திருக்குது, லா துதுஹிரி ஷமாதத லி அஹீக் ஃபயர்ஹமுஹு அல்லாஹு வயப்தலி, உங்களோட விரோதி, உங்களோட எதிரி கஷ்டப்படக்கோல, நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட எதிரி விரோதி கஷ்டப்படக்கோல, உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதீங்க. ஏனென்றா அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செஞ்சு, அவருக்கு அல்லாஹ் சில நேரம் ஹிதாயத்தை கொடுத்து உங்களையும் சோதிக்கலும். ஃபயர்ஹமுஹுல்லாஹு வயப்தலி கேண்டான். அதனால் இந்த வார்த்தைகள் எதுவும் பாவிக்காம, அல்லாஹ் எல்லா ரகசியங்களையும் அறிஞ்சவன், முடிவுகள் அவன்ட கையில் இருக்கி. நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் விசேஷமாக நாங்கள் ஏனைய சகோதரர்களோட, இந்த மற்ற சகோதரர்களோட நல்ல அஹ்லாக்கோடு நடந்து கொள்ளணும், நல்ல பண்பாக நடந்து கொள்ளணும்,
பொதுவான அமைப்பு உண்டு உலகத்தில் என்ன இருக்கேண்டா, அவங்க அவங்கள எதிர்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தா இவங்க கொண்டாடுறது தானே வளமை. இவங்க கை தட்டுறதும் ரத்திஞ்சா போடுறதும் அல்லது கொண்டாடுறதும் சந்தோஷங்களை வெளிப்படுத்துறதும் அவங்கள வித்தியாசமாக பார்க்கறதும் அவங்கள கேவலமாக பேசுறதும் இதுதான் உலக வளமை. எங்களுக்கு அப்படி அனுமதி இல்லை. நாங்கள் இந்த நேரங்களில் நாங்கள் அவங்களுக்காக துவா செய்யணும், அவங்களோட ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அது மட்டுமல்ல அவங்களோட நல்ல பண்பாக நடந்து கொள்ளணும். அவங்க என்ன குறைகளை தவறுகளை யாருக்கு சொன்னாலும் யாருக்கு அவங்க ஏசினாலும் பேசினாலும் நாங்கள் அதுக்கும் சேர்ந்து நாங்களும் சேர்ந்து கொண்டு அதை செய்யாமல் அவங்களோ சேர்ந்து ஏசாமல் நாங்கள் ஏதாவது நல்ல கருத்துக்களை முன்வைப்போம், நல்ல யோசனைகள் அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்களுக்கு ஆறுதல்கள் சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பங்களில் இவங்களோட கவனங்களை அல்லாவின் பக்கம் திருப்புவோம். எல்லோரும் வானத்தை காட்டி சொல்கிறாங்க தெய்வ வளாகன இன்னும் வாழ்றாங்க, மேலே காட்டி சொல்கிறாங்க கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாங்க, மேலே காட்டி சொல்கிறாங்க காட் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாங்க, நாங்களும் சொல்கிறோம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து, எந்த வானத்தின் பக்கம் நீங்கள் எல்லாரும் கையை காட்டி சொல்றீங்களோ அவன் மட்டும்தான், அந்த ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனால தான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. லேசி, எல்லாரும் நம்புறாங்க ஏதோ ஒரு கருத்தொண்டு இருக்கு அவங்களுக்கு, மேல கையை காட்டுறாங்க மேல ஒத்தன் இருக்கிறான் என்றாங்க, அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றாங்க. இது லேசி. இதை வச்சு இந்த துண்டை வச்சு எங்களுக்கு போவேயிலும் எங்களுக்கு தீன சொல்லேயிலும் அல்லாஹ் அறிமுகப்படுத்தேலும் நல்ல சந்தர்ப்பங்கள் இது. பாவம் மேலான சகோதரர்களே, இந்த மற்ற மக்களை பார்த்து நாங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது. மாத்தமாக இவங்களோட நிலைமைகளை வச்சு கண்ணீர் வடிக்கணும். அல்லாஹ் பாவம் இந்த மக்கள் இங்கேயும் கஷ்டப்பட்டு மௌத்துக்கு பின்னால நிரந்தரமாக கஷ்டப்பட போறாங்க. யாராலையும் உதவி செய்ய இயலாத நேரம் அது. நரகத்தில் இருந்து வேவ போறாங்க, கபூர்ல கபூருடைய நெருப்புல அவங்க வேவ போறாங்க, கஷ்டப்பட போறாங்க. எங்களோட ஒரு விரோதியா இருந்தாலும் ஒரு குழியில விழப்போறான் என்று விளங்கினான், அவன் குழி அவனுக்கு அந்த அந்த கஷ்டம் தெரியாது, அப்படி ஒன்று இருக்கேன்னு தெரியாது, அவன் போறான் என்றான். விரோதியா இருந்தாலும் அவனை நாங்கள் நிறுத்துவோம். அப்ப எங்களோட துனியால ஒருவன் கஷ்டப்பட கொல எங்களால தாங்க இல்லாதேண்டா, அதுக்காக வேண்டி எங்களோட விரோதியா இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்கிறோம் வேண்டா. எங்களோட கண்ணுக்கு விளங்காத வாழ்க்கை ஆகிறத்துடைய வாழ்க்கை, கண்ணுக்கு விளங்காத நெருப்பு கபருடைய நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு. கழிவா இல்லாம ஒத்த மௌத்தானா நிரந்தரமா நரகத்துல நரகத்துக்கு போறான். அப்ப நாங்க எவ்வளவு கவலைப்படணும், இவங்களோட விஷயத்துல எவ்வளவு யோசிக்கணும், இவங்களோட ஹிதாயத்துக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்யணும், இவங்களோட நல்ல அஹ்லாக்கோட நல்ல பண்பாக அன்பாக இவங்களை நடக்கணும், இவங்களை அரவணைச்சு கொள்ளணும், இவங்களை ஆதரிச்சு கொள்ளணும், இவங்களோட உள்ளங்களை வெண்டு கொள்ளணும், எங்களோட நல்ல குணங்களை காட்டி அவங்களோட உள்ளங்களை வெண்டு கொள்ளணும். அவங்களோட ஹிதாயத்துக்கு நானும் நீங்களும் காரணமாக அமையும். எங்களோட பேச்சால் எங்களுக்கு பயான் பண்ண தெரியாட்டியும் எங்களோட குணத்தால் இவங்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்தேன். இவங்களோட ஹிதாயத்துக்கு எங்களோட குணத்தை காட்டி நானும் நீங்களும் ஹிதாயத்துக்கு காரணமாக அமையும். எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுக்கிறதோட ரமலானுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல அந்த காலங்களையும் செய்ய வேண்டிய அமல்களை நாங்கள் செய்வோம். அதுக்கு முன்னால இந்த காலங்களில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். மேலான சகோதரர்களே, அநியாயக்காரர்கள் அநியாயத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளணும். ஒருவருடைய கிட்னி பழுதாவி இருக்கு, கிட்னி தேடுறாங்க மாத்திரத்துக்கு, தேடி தேடி அதுக்கென்று உள்ள ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க ஒருவருட கிட்னி இது இவருக்கு சரியாகுது, அதுக்கு எவ்வளவு எடுத்திருக்கிறாங்கடா 17 லட்சம். அந்த கிட்னி எடுத்து இவருக்கு கொடுக்க 17 லட்சம். அந்த யாருடைய கிட்னி கொடுக்கப்பட்டதோ அவருக்கு ஒரு 5 லட்சத்தை கொடுத்து மக்கிய 12 லட்சத்தையும் இவங்க எடுத்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா, அந்த கிட்னி கொடுத்தவங்கள வீட்டில் போயிட்டு பார்த்தா, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கொடுக்கறதுக்குள்ள ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுக்கறதுக்கு அளவுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கூட இல்லை. என்ன அநியாயம்! இப்படி எவ்வளவு மோசடிகள், எவ்வளவு அநியாயங்கள்,
எவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏந்த வயிறு நிறைஞ்சா சரி. இப்ப எல்லாம் சாமான்கள் விலை கூடியிருக்கி, டாலர்ஸ் விலை கூடியிருக்கி. மேலான கண்ணியமான சொல்லி லாபம் எடுக்கலும், லாபம் தாராளமா சம்பாதிக்கலும், எங்கட வியாபாரங்கள்ல எங்களுக்கு லாபம் எடுக்கலும். ஆனா அது ஒரு சாதாரண அமைப்புல, ஒரு நடுத்தரமான அமைப்புல இருக்கணும் தானே மேலான சோதனை. விலை கூடினு விளங்கினத்தோட சாமானங்கள் எல்லாம் பதுக்கி இன்னும் இவர் எடுத்த கொண்டு வந்த சாமான்கள் ஏற்கனவே எப்பயோ அலப்பிச்சது அதெல்லாம் இருக்குது, இப்ப உள்ள ரேட்டுக்கே முழுக்க விற்கிறது பொருத்தமா? ஹராம் என்ற முடிவு எங்களுக்கு சொல்ல இயலாட்டியும், ஹராம் என்று சொல்ல இயலாது. ஆனாலும் மனசாட்சி என்று ஒன்று இருக்க மேலான சகோதரர்களே, ஈச்ச பழங்களை பொறுத்த வரையில அது ரொம்ப இந்த விசேஷமா ரமலானுடைய காலத்துல எல்லாரும் நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாரும் பாவிக்கக்கூடிய உண்டு. எல்லா காலங்களையும் அந்த யாவரம் நடந்து கொண்டே தான் இருக்குது. அதுலேயும் ரீசனபிளா பொருத்தமான முறையில் லாபங்களை நாங்கள் எடுப்போம் மேலான சகோதரர்களே. இதில் நாங்கள் அநியாயம் செஞ்சிடாம, மக்களை போட்டு நெருக்கடிக்கு ஆளாக்காம, ஒரு நோம்பாலியை நோம்பு திறக்க வச்சா எவ்வளோ பெரிய நன்மை. ஹதீஸில் வந்து ஒரு நோம்பாலியை நோம்பு திறக்க வச்சா அந்த நோம்பு திறக்க வச்சவர பாவங்கள் எல்லாம் எல்லாம் மன்னிக்கிறார், ஹதீஸில் வந்துருக்கு. அப்போ நோம்பை திறக்கிறதே இச்ச பலத்தை கொண்டு. அதனால மேலான சோர்லே லாபம் எடுங்க, லாபம் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு நடுத்தரமான அமைப்பில், ஒரு சாதாரண அமைப்பில் அந்த லாபங்களை நாங்கள் ஈட்டிக்கொள்வோம். யாரையும் இதை ஒரு சந்தர்ப்பமாக பாவிச்சு சாமானங்களை பதுக்கி தேவையான நேரத்தில் அதை மக்களுக்கு விசேஷமாக சாப்பாடு சாமான்கள், அத்தியாவசிய தேவையான சாமான்களை யார் பதுக்குறாங்களோ அல்லாஹ்வோட வாழ்க்கையில் பரக்கத்தை இல்லாமாக்குவான். பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சா யாவரம் நடக்கும், ஆனால் லாபத்தை அல்லாஹ் அழிச்சு போடுவான் என்று நபி சொன்னான். நாங்கள் வெறும் தாளை நம்பி வாழ்ற கூட்டம் இல்லை. இந்த பேப்பர் இது மெஷினில் அடித்து வாழ பேப்பர், அது திருஹமாக இருக்கட்டும், தீனாராக இருக்கட்டும், டாலராக இருக்கட்டும், அது மனிதனால் தயாரிக்கப்படுறது. சல்லி அச்சடிக்கிற மெஷினை தயாரித்தது மனிதன், அதால் அல்ல எங்களை பிரச்சனை முடிகிறது. பிரச்சனை வாழது மேலே இருந்து அல்லாஹ் கேளு, நான் ஒரு நாளைக்கு ஒரு கோடி சம்பாதிச்சாலும் அந்த கோடியையும் இல்லாமாக்குறதுக்கு சில நிலைமைகள் எனக்கு உருவாக்கலும். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கும். முறை இல்லாம பணம் வருமா இருந்தா, முறைகெட்டத்தனமாக பணங்கள் சம்பாதிக்கப்படுமா இருந்தா, அந்த பணங்களை போக்குறதுக்கும் இல்லாமாக்குறதுக்கும் அல்லாஹ் சில நிலைமைகளை உருவாக்குவான். முறை இல்லாம சல்லிகளை சம்பாதிச்சு எவ்வளவோ காணிகள், பூமிகள், இடங்கள் எத்தனையோ வாங்கி போட்டு பிள்ளைகள் எல்லாம் நாசமாக்குற சம்பவம் எனக்கு உங்களுக்கு தெரியும். அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுவோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்து கொள்வோம். எனவே இந்த காலங்களில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கையேந்தி பழக்கம் இல்லை, யார்கிட்டையும் கஷ்டத்தை சொல்லி வாழ்க்கையில் சொன்னது இல்லை. அப்படியாக கொண்ட மக்கள் கஷ்டங்களை பட்டுக்கொண்டு பொறுத்து கொண்டு பசிப்பட்டனியோடு இருக்கிறாங்க மேலான சகோதரர்களே. அதனால் அந்த விஷயத்தையும் கட்டாயம் கவனம் செலுத்துவோம். எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க மேலான சோர்ல யார் யாருக்கு அல்லாஹ் எவ்வளோ வசதியை தந்திருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் செலவுகளுக்கு கொடுக்கணும். சம்பளங்களை ஏழுமான அளவு அவங்கவுங்களோட வருமானங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தாராளமாக கொடுப்போம். ஜக்காத் சதக்காக்களை எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுக்கலும், அவங்க தகுதியானவங்களாக இருந்தால். அதிகமாக தொழில் செய்யக்கூடியவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவங்களாக இருக்கிறார். சம்பளம் எடுக்கிறவங்க அதிகமானவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவங்களாக இருக்கிறார். அப்போ எங்களுக்கு கீழே ஜக்காத் எடுக்க தகுதியானவன் இருக்க, நாங்கள் அவனுக்கு கொடுக்காம நாங்கள் வெளியில் வைத்து பங்குறது வெறுமனே வெளியில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது பொருத்தமும் இல்லை. எங்கள்கிட்ட வேலை செய்கிறார், உண்மையிலே அவர் மிஸ்கின்ற கேட்டகரியில் இருக்கிறார், மிஸ்கின்ற கூட்டத்தில் தான் இருக்கிறார். மாதத்துக்கு 40,000-50,000 சம்பாதிக்கிறார், அது போதா? கூலி வீட்டில் இருக்கிறார், மாத கூலி 20,000. 20,000 இன்னைக்கு 10,000 ஒரு ரூம் ஒன்றை தேடுறதே பெரிய கஷ்டம். புள்ள குட்டியில் இருக்கி தின்னோனும் குடிக்கணும், பிள்ளைகள் ஓதணும் படிக்கணும், நோய் துன்பங்கள், மருந்தெடுக்கணும், பல நிலைமைகள். அப்போ இவங்க எல்லாம் மிஸ்கீன்களில் இருக்கிறாங்க, இவங்களுக்கும் கொடுப்போம், ஏனையவர்களுக்கும் கொடுப்போம். எனவே இந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்தனையில் எடுத்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்றைய இரவு நாங்கள் அமளி பாதத்தில் கழிப்போம், அதிகமாக அல்லாடத்தில் மண்டாடுவோம்,
தொழுவோம், இஸ்திகஃபார் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் துவா கேட்போம். சகல நிலைமைகளையும், நாட்டுடைய நிலைமைகள், முஸ்லீம்களுடைய நிலைமைகள், முழு உலக நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி நல்ல நிலைமைகளை அல்லாஹ் உண்டாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களால் நடந்த எல்லா குற்றம் குறைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களோட சீதேவியான தாய் தந்தையருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. மௌத்தான தாய் தந்தையருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்துவாயாக. முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழக்கூடிய கலிமா சொல்லாத அவ்வளவு மக்களுக்கும் கலிமாவை நசீபாக்குவாயாக. மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கலிமாவோட மரணிக்க நீ அருள் புரிவாயாக. அதற்கு கவலைப்படக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை, கடன்களை நேசாக்கி வைப்பாயாக. ஒவ்வொருத்தர ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், குடும்ப பாரங்களை லேசாக்கி வைப்பாயாக. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.